நற்செய்தி அறிவிக்க வந்த பவுலடிகளார் திருசுரண மக்களிடத்திலே அந்த வார்த்தை எப்படி செயலாக்குகிறது என்பதை ஏதோ 13 வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிற 2 அதிகாரத்திலே கடவுளுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டால் அது நம்பிக்கை கொண்டோரில் செயலாற்றுகிறது. நம்பிக்கை கொண்டோரில் செயலாற்றுகிறது. நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்பிக்கை கொள்ளும் போது அந்த இறை வார்த்தை செயலென்றால் அது இருபுறம் கருக்கு வாயின் எந்த வாழினம் கூர்மையான ஆவினுடைய ஆழத்தை ஆன்மாவினுடைய ஆழத்தையும் ஊடுருவக்கூடிய மூட்டு மூளை வரை எட்டக்கூடியது. அது உண்மையிலே அது செயலாற்றப்படுகிறது. நம்பிக்கை கொண்டவர்கள் என்றால் இறைவனோடு நாம் இணையும் போது இறைவனை நம்மில் செயலாற்றுகிறார். நாம் உள்ளத்தில் விசுவாசிக்கவும் நாவினால் அறிக்கை செய்து அதை கடைபிடித்து வாழ்வதற்கு இதோ செயலாற்றம் பெறுகிறது. நாம் இறைவனுடைய பிரசன்னத்திலே ஒவ்வொரு நாளும் செயலாற்றம் பெறும்போது விசுவாசத்தை செயல்படுத்தும் போது அந்த கடவுளுடைய வார்த்தை நம்மை நிறைவின் பாதைக்கு அழைத்து செல்கிறது. ஏனென்றால் அந்த கடவுளுடைய வார்த்தை என்னுடைய ஆலோசனையாக என்னுடைய வல்லமையாக என்னுடைய ஆறுதலாக என்னுடைய சித்தமாக இருப்பதால் அந்த இறை வார்த்தை நம்மில் செயல்பட்டு நம்மையும் நம் குடும்பத்தையும் நிறைவின் பாதையிலே மிகச்சிறப்பாய் ஆண்டவருடைய நம்பிக்கையிலே நம்மை செயலாற்றம் செய்து அந்த உறவிலே இன்னும் ஆழமாக இறைவனோடு இணைய நமக்கு துணை செய்கிறது. தந்தையே, இந்த உறவு நிலைத்திருக்கும். இதோ உங்கள் நம்பிக்கை கொண்ட எங்களில் செயலாற்றும் அந்த இறை வார்த்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வழிகாட்டி பலன்படுத்தி வாழ்வு தருவதாக. வாழ்வு தரும் வார்த்தையால் நடக்கும் நல்ல பிதாவே.